ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னாலே நமக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். ஏன், ஒரு புறத்தில் இந்த 12 மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு மாதமாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் இந்த கிறிஸ்மஸுக்காக அநேக ஏற்பாடுகள், அநேக எதிர்பார்ப்புகளோடு நம் காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருப்போம். நீங்கள் பாருங்களேன், எங்கு திரும்பினாலும் வண்ண வண்ண விளக்குகள், விதவிதமான நட்சத்திரங்கள், காகித பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சபைகள், வீடுகள், தெருக்கள் என்று எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியினுடைய எல்லையை தாண்டி நாம் எங்கு பார்த்தாலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சந்தோஷம்தானே. ஆனால் இது வெறும் ஒரு கூட்ட ஜனத்திற்குரிய சந்தோஷமா, ஒரு சிலர் மக்கள் மட்டும்தானா இப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறதா? அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஏசியா 9:6 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ யூத பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, அல்லது கிரேக்கர்களுக்கு அல்ல, அமெரிக்கர்களுக்கு அல்ல, ஆப்பிரிக்கா அந்த நபர்களுக்கு அல்ல, அல்லது ஒரு கூட்ட பாஷை பேசுகிற மக்களுக்கோ, ஒரு சில கோத்திரத்தின் பிள்ளைகளுக்கோ அல்ல, எல்லா ஜனத்துக்காக நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வேதம் இப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எத்தனையோ நாமங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனையோ நாமங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியானவர் இந்த 9:6 திருமொழியில் இப்படியாய் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அப்பொழுது சொல்லுகிறார், அவருக்கு ஒரு நாமங்களை கொடுக்கிறார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவனாம், நித்திய பிதாவாம், சமாதான பிரபுவாம் என்கிற இந்த 5 முக்கியமான நாமத்தை தேவனுக்கு கொடுக்கிறார் இந்த ஏசியா தீர்க்கதரிசியானவர். எத்தனையோ நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த 5 நாமங்களும் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் நாம் பார்க்கப்படுகிறது. இந்த 5 நாமங்களுமே, ஏன், அவர் அதிசயமான ஒரு ஈவு, அவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளுமே ஆலோசனை தருகிற ஒரு ஈவு, அது எல்லா போராட்டத்தையும் சந்தித்து அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கிற வல்லமை உள்ள தேவனுடைய ஈவு அது. நித்தியமான காரியத்திற்கு போவதற்கு ஒரு நித்திய பிதாவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவு அது. அவர் நம்ம எல்லா சூழல்களிலுமே, எல்லா நேரங்களிலுமே, எல்லா போராட்டத்திலுமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற சமாதான பிரபு என்கிற ஈவு அது. நீங்கள் பார்க்கக்கூடும் வேதத்தில் லூக்கா 1:32 மரியாளை பார்க்க போகின்ற தேவதூதர் இப்படியாய் சொல்லுகிறார், அவர் பெரியவர், அவர் பெரியவராமே, உன்னதத்தில் இருக்கிற குமாரை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் பெரியவர், அவர் பெரியவராயிருக்கிறவர். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறும் ஒரு பாலகனாகத்தான் பார்க்கிறார்கள். நம் சூழ்நிலைகளிலே, நம் சந்திக்கிற போராட்டங்களிலே, அநேக பாடுகளிலே, வியாதியிலே, கண்ணீரிலே, சாத்தானின் பிடியிலே, எல்லா சூழ்நிலைகளிலுமே இயேசு கிறிஸ்துவை இன்றளவும் அநேகர் வெறும் ஒரு பாலகனாகத்தான் பார்க்கிறார்கள். இன்றளவும் ஒரு பாலகனாகத்தான், எல்லா சூழ்நிலையிலுமே அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் பெரியவர். மரியாளை பார்க்க போன தூதர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், அவர் பெரியவராயிருக்கிறார், உன்னதத்தின் குமாரன் எனப்படுவார் அவர். எதில் பெரியவர்? யூதர்கள் எல்லோரும் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், யோவான் 8:53, என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை காட்டிலும் பெரியவரோ, அவரை காட்டிலும், எங்கள் முற்பிதாக்களாகிய மோசேயை காட்டிலும் பெரியவரோ? ஆம், மோசேயை காட்டிலும் பெரியவர் அவர்.
வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆபிரகாமை தோன்றுவதற்கு முன்பதாகவே பிறந்த ஒருவர் யார் என்று சொன்னால், ஆபிரகாமை உண்டாக்கினவர் யார் என்றார், இயேசுதான், ஆண்டவர் தான். அவர் பெரியவர். நம் எல்லா நேரத்திலுமே நாம் சோர்ந்து போகிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? அநேக சூழலில் நாம் நிலைத்து நிறாமல் இருப்பதற்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து போகிறோம். இன்றளவும் அவர் பாலகனாகவே நம் பார்வைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறவர். அவர் பாலகன் அல்ல, அவர் பெரியவர். அவர் பெரியவராயிருக்கிறாராம், பெரியவராயிருக்கிறார். அங்கே சமாரியா ஸ்திரீ கேட்கிறார், எனக்கு இந்த துறவை கொடுத்த என் முற்பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் பெரியவரா? ஆம், அவர் பெரியவர் தான். இதை பார்க்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் சூழ்நிலையை பார்க்கிலும் நம் தேவன் பெரியவர். உன் பிரச்சனைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். உன் வியாதியை பார்க்கிலும் அவர் பெரியவர். இன்னும் ஒரு சிலர் கேட்கிறார்கள், மத்தேயு 12:42 சாலமோன் ராஜா காட்டிலும் பெரியவரோ? ஆம், சாலமோன் ராஜா 40,000 சதுர மைல் தூரம் தேசத்தை ஆண்டவர் ஒரு பேரரசனாக இருந்தாலும், பெரிய பெரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்து ஜனங்களை ஞானத்தில் வழிநடத்தியவனாய் இருந்தாலும், என் தேவன் பெரியவர், அவரை காட்டிலும் பெரியவர் அவர். ஒருவேளை யூதர்களுக்கு, ஒருவேளை இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு அவர்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் பெரியவராய் தெரிந்திருக்கலாம், யோனா பெரியவராய் தெரிந்திருக்கலாம், யாக்கோபு பெரியவராய் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய பாஸ் உங்களுக்கு பெரியவராய் தெரிந்திருக்கலாம். உங்கள் மற்றவர்களை பார்த்து மற்றவருடைய சூழ்நிலை போல் என்னுடைய சூழ்நிலை இல்லையே என்கிறது காரியத்தை குறித்து நீங்கள் அதில் அவர்கள் பெரியவராய் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று மரியாளுக்கு தேவ தூதர்கள் திருவுளம் பற்றினார்கள். எனவே இந்த வருஷத்தினுடைய கடைசியில், இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளில், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிட்டீங்களா? ஒருவேளை அடுத்த கட்டம் என்ன, இந்த வருஷம் முழுவதும் கண்ணீரிலே என் பாதைகளை கழித்தேனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை கடப்பது ஒரு யுகமாக இருந்ததே என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே ஒரு நல்ல செய்தி, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். உலகத்தை உலகத்தில் இருக்கிற பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாய் அவர் பிறந்திருக்கிறார். பழுதற்றதாய், நசலற்றதாய், குற்றமற்றதாய், முதற்பேரால ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்று நாம் சொல்லுகிற பொழுது நம் சூழ்நிலையெல்லாம் சிறியதாய் மாறி போகிறது. கவலைப்படாதிருங்கள். இந்த வருஷம் இந்த வருஷத்தின் முடிவில் நிற்கிற நீங்களும் நானும் நம் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுகிற பொழுது, அந்த நம்பிக்கையின் வார்த்தை உச்சரிக்கிற பொழுது, தேவன் நமக்கு பெரியவராயிருக்கிறார், தேவன் நமக்கு பெரியவராயிருக்கிறார். சாலமோன் கட்டின ஆலயத்தை காட்டிலும் பெரியவரா? ஆம், பெரியவர். நேபுகாத்நேச்சார் நிறுத்திய பெரிய பொற்சிலை காட்டிலும் பெரியவரா? ஆம், பெரியவர். அவன் சூழ்நிலை காட்டிலும் பெரியவர், உன் வியாதியை காட்டிலும் பெரியவர், உன் போராட்டத்தை காட்டிலும் பெரியவர் அவர். நம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், நமக்கு பிறந்திருக்கிற தேவன் பெரியவர். இது எல்லா ஜனத்திற்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. கர்த்தர் பிறந்திருக்கிறார், அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் பெரியவராயிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே மனசை தளரவிட்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நான் உங்களுக்காக பிறந்திருக்கிறேன், ரட்சிப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். பாவத்தின் விளிம்பில், போராட்டத்தில் தவித்து கொண்டு, விரத்தின் விளிம்பில் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அடிமைதன வாழ்வில் இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக தேவன் இன்றைக்கு நமக்காக திருவுளம் பெற்றிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லா சூழ்நிலையிலுமே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். இதோ யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யூதாவிலே ஒரு செங்கோல் துளிர்த்தெழும், இன்றைக்கு துளிர்த்தெழுந்திருக்கிறது. மனம் கலங்காதிருங்கள். இந்த வருஷத்தை முடிக்கப் போகிற நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு பெரியவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெயத்தை கொடுக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே
ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி, அப்பா என் சூழ்நிலை காட்டில் நீர் பெரியவர் என்று நாம் சொல்லலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காணொலியை அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்த கர்த்தர், இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி மாதத்தினுடைய 25வது நாளிலே எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்களே, அதற்கு நன்றி அப்பா. போராட்டங்களோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, கஷ்டங்களோடு இந்த காணொளியை பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க. சூழ்நிலையை பார்க்கிலும் நாங்கள் ஆராதிக்கிறவர் பெரியவர் என்கிற சிந்தையை இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. இந்த புதிய வருஷத்துக்குள் போகிற பொழுது பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சந்தோஷத்தோடு நிரப்பி இந்த நன்னாளிலே அவர்களை செலவழிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா மனிதருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கே நீர் வந்திருக்கிற. எல்லா பாவ அடிமதனத்தில் வாழ்க்கையிலே இருக்கிற போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை மீட்பதற்காகவே நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாய், அதை புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமையா உமக்கு செலுத்துகிறோம் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் சபையில் இருக்கிற எல்லோருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துகள். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.